ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டான ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுவும் மில்க் ஷேக் ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மில்க் ஷேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். கஸ்டர்ட் பவுடரில் நான் பிஸ்தா ஃப்ளேவர் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் எதுவுமே நான் ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் பால் சேர்த்துட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக் பீட் பண்ணுவோம்ல, இந்த இது வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டிகள் எல்லாமே கரைஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் வந்து கெட்டியாகி வரும். அதுவரை இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பால் வந்து கெட்டியாகி வரும். கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கட்டியாயிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சொந்த அளவு கட்டியானதும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிடலாம். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சதும் ஓரளவு நல்ல பால் கெட்டியானதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்துட்டேன். சொந்த அளவு கெட்டியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான மில்க் ஷேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாமை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே ஃபைனலாக ஒரு டெக்கரேட்டிங்காக சாக்லேட் சிரப் வந்து இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. ஒரு சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.